குற்றாலத்தில் குளிக்கிற மாதிரி ஒரு செயின் அதில் வந்துட்டு குற்றாலத்தில் நான் குளிக்க மாட்டேன் மேலேருந்து ஏதாவது வந்து விழுந்துரும் அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த தண்ணியில் குளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் சரி பரவாயில்ல மேடம் ஒரு டேங்கை வர வச்சிடலாம் அதுலேருந்து தண்ணியை வந்துட்டு மேலே அடிக்கணும் ஸோ நீங்கள் ஃபால்ஸ் அந்த மாதிரி குளிச்சிருங்கன்னு சொன்னதுக்கு அந்த இடத்துல மீரா சோப்ரா சொன்னது தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையுமே வந்துட்டு அப்படியே புரட்டி போட்டு போயிடுச்சு ஏமா நீ தமிழ் சினிமாவுக்கே தேவையில்ல அப்படியே மூட்டை முடிச்சே கிளச்சிக்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகி போச்சு ஏன்னா இவங்க அந்த டேங்கு தண்ணியில் குளிக்க மாட்டாங்களாம் இவங்களுக்கு மினரல் வாட்டரில் தான் வந்துட்டு குளிக்கணுமா அப்படின்னு சொல்லி செம்மையா ஆடம்புச்சிருக்கிறாங்க டேரக்டர் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம சரி டேரக்டர் வேறு வழியே இல்லாமல் போயிட்டு ப்ரொடியூசர் கிட்டே சொல்ல ப்ரொடியூசர் யோசிச்சிருக்காரு ஐயோ கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் லிட்டர் தண்ணி அந்த டேங்க்கில் பிடிக்கும் அப்போல்லாம் வந்துட்டு மினரல் வாட்டர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் வேலைக்கு ஆகாதுமா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் சொல்ல கோச்சிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அந்த சீனையே கட் பண்ணிட்டு தான் வந்துட்டு படத்தை எடுத்துட்டு முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க தமிழில் ஒரு படம் கூட நடிக்கவே இல்லையா எந்த படத்துலையுமே இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கதே இல்லை ஸோ தமிழை வரைக்கும் டேரக்டரையும் ப்ரொடியூசர்ஸையும் எடுத்துக்கிட்டால் அந்த நடிகை மறுபடியும் தமிழில் வந்துட்டு அடுத்த படம் நடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப டவுட்டான விஷயம் அதுக்கு மீரா சோப்ரா ஒரு சிறந்த எடுக்காட்டு சும்மேலே இது போன்ற செய்திகள் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்